Hi friends, in the video, you can see the 1317 panel that we will create Fusion 360 software. Use friends, video. In the screen, you can share the cat diagram in the description. Share the download and use in the measurement. Use the now, in the video, in the spanner. Friends, start. First, Fusion 360 software will go to the plus button, new design icon. Click on create section, new create sketch, and icon click on the bottom plane, click on the top plane. First, number line varay porom, line icon click on the line. Extrusion la thevapadadunnala na construction line ah use panikiren adavadhu dotted lines construction click paninga illa keyboard shortcut letter x origin lende straight ah enga vena vechinga origin join paninga no line vertical ah varninga adhe mari opposite ah or horizontal line onnu vanginga inda rendu line equal aginga constraints la equal constraint click panni inda rendu line click paninga ipa equal aayidum. Next, இப்ப நாம பாத்தீங்கனா தெரியும் இந்த ஸ்பானரோட ரெண்டு எட் சைடுமே நமக்கு ரவுண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம சென்டர்ல இருக்க வெட்ஜ்க்குலாம் நம்ம வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் பாத்தீங்கனா டயாமீட்டர் 32 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணீங்க என்ன கீபோர்ட் லெட்டர் ஷார்ட்கட் C வரஞ்ச லைன்ல one side la click paninga construction cancel kuduthirunga ena namba ipo idu extrusion la theva click paninga adhe mari inda side um varu round adanal angi or circle click paninga ipo inda circle oda dimension kuduthunga dimension kudukkuradhukku keyboard letter d illana neenga dimension icon click paninga first inda circle click paninga idu nammalku 32 diameter next inda circle pathina 29. Next, நீங்க பாத்தீங்கனா தெரியும் இந்த ரெண்டு சர்க்கிள்க்கும் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 110. அதனால இந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிள் ஃபிட் பண்ணிக்கிறேன் டைமென்ஷன் 110. இது நாம ஏற்கனவே ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறதுனால ரெண்டு பக்கமும் 55 செப்பரேட் ஆயிடும். நம்ம டைமென்ஷன் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆர்க் தான் வரைய போறோம். இந்த ஆர்க் நீங்க அப்படியே வரைஞ்சி லைன் யூஸ் பண்ணனும்னா கன்ஸ்ட்ரெயின் அதிகமா யூஸ் பண்ண வேண்டியது வரும். அது கஷ்டமா இருக்கும். அதனால சர்க்கிள் யூஸ் பண்ணி கடைசியா நம்ம தேவையில்லாத லைன் எல்லாத்தையும் கிராப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் ஒன்னு வரையறேன். சர்க்கிளோட டயாமீட்டர் அது ரேடியஸ் வந்து 13 சர்க்கிளோட ரேடியஸ். அதனால டயாமீட்டர் 26. ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணீங்க எங்கயாச்சும் கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்க. இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா இதோட சென்டருக்கும் சென்டரும் கீழே வருது. அதனால நான் இங்க கீழே வரைஞ்சிக்கிறேன். அதுவே இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா ரேடியஸ் 9 mm, இது மேல இருக்கு. அதனால நான் மேல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நீங்க டைமென்ஷன் ஐகான் கிளிக் பண்ணீங்க இந்த சர்க்கிளோட ரேடியஸ் நமக்கு 13 னு தெரியும். நம்மளுக்கான நீங்க 13 × 2 னு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு 26 னு ஆயிடும். அதே மாதிரி இதுக்கு நம்மளுக்கு ரேடியஸ் 9 னு தெரியும். அப்பினா 18 கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பெரிய சர்க்கிள்க்கும் இந்த இன்னர் சர்க்கிள்க்கும் வெர்டிகலா இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2 mm, ஹரிசான்டலா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 6 mm. இந்த பெரிய சர்க்கிள் கிளிக் பண்ணீங்க, அதே மாதிரி இந்த சின்ன சர்க்கிள் கிளிக் பண்ணீங்க, ஹரிசான்டலா டிராக் பண்ணீங்கன்னா 6 கொடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணி 2 mm கொடுங்க. அதே மாதிரி இந்த சர்க்கிளும் பண்ணுங்க. இதில் மேலே 2 mm வரும். நெக்ஸ்ட்டு கீழே 6 mm கிளிக் பண்ணிங்க. இதான் நம்மளுக்கு பேசிக்கான அவுட்லைன். இப்போ நம்ம இந்த கட்டிங் எட்ஜ் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம போல்டு போய் உக்காரும். அப்போ தான் நம்மளால் அந்த போல்டை அன்ஸ்க்ரூ பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் தான், பேசிக்கான ஒரு ரெண்டு லைன். அதனால் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வரைஞ்சிக்கிறேன். லைன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, இல்லைன்னா கீபோர்ட் லெட்டர் ஷார்ட்கட் எல் கிளிக் பண்ணி
first rendu line inner circle touch pandra maari varinga varinjittu inda rendu circle oda center point ay join pandra maari or line varinga varinjittingla next idha இந்த லைனும் இந்த லைனும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதுக்கு நீங்கள் டைமென்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கன்ஸ்டெயின் ஒன்று இருக்குது, சிமெண்ட்ரி கன்ஸ்டெயின். இது உங்கள் டிசைனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், நீங்கள் அதிக கேட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிமெண்ட்ரி கன்ஸ்டெயின் கிளிக் பண்ணிங்க. இந்த லைனையும் இந்த ரெண்டு லைனையும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண லைனை கிளிக் பண்ணிங்க. சாரி, ஃபஸ்ட்டு பேரலல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்க, பேரலல் கன்ஸ்டெயின். நெக்ஸ்ட்டு உங்கள் ஏதாச்சும் ஒரு லைனையும் கன்ஸ்டெயினையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ எல்லாம் அலைன்டாக இருக்குது. இப்போ நம்ம டைமென்ஷனுக்கு போவோம். டைமென்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கு சென்டர் 17 கொடுத்துருக்காங்க, அதனால் ரெண்டு லைனுக்கும் நடுவில் 17 mm கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அன்னியவனாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இது நீங்கள் சென்டர் லைனுக்கும் இதுக்கும் கிளிக் பண்ணி 17:2 கொடுக்கலாம், இல்லைனா ஈஸியானவே கன்ஸ்டெயின் கிளிக் பண்ணுங்கள், சிமெண்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ரெண்டு லைன் ஈக்குவலாக தெரியணுமோ ஆப்போசிட் சைடில் அந்த ரெண்டு லைனை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சென்டர் லைனை கிளிக் பண்ணிங்க. இப்போ இது ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத போர்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பேனர் மாதிரி தெரியும். அதனால் ட்ரிம் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, கீபோர்ட் லெட்டர் ஷார்ட்கட் டி கிளிக் பண்ணி இந்த அவுட்டரில் இருக்கிற லைன் கிளிக் பண்ணிங்க. அவுட்டர் சர்க்கிள்லேருந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள், நெக்ஸ்ட்டு உள்ளே இந்த ரெண்டு சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கான ஸ்பேனர் ஒன் சைடு ரெடி. இதே தான் இந்த சைடு ரிப்பீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் இங்கே 13 mm கொடுக்கணும் ஸ்பேனர் நடுவில். ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வரைங்க, நெக்ஸ்ட்டு ரெண்டு சென்டரையும் ஜாயின் பண்ணிங்க, பேரலல் கன்ஸ்டெயின் கொடுங்க. ரெண்டு லைனையும் ஃபஸ்ட்டு பேரலல் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு லைனை கிளிக் பண்ணி உங்கள் சென்டர் லைனுக்கு கொடுங்க. இப்போ நம்மளுக்கு பேரலல் ஆகிடுச்சு. இதானால் நம்மளுக்கு சென்டரில் இல்லைல்ல, சிமெட்ரியை கிளிக் பண்ணுங்கள், இந்த ரெண்டு லைன் கிளிக் பண்ணுங்கள், சென்டர் லைன் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு சென்டர் ஆகிடுச்சு. டைமென்ஷன் எங்கே கிளிக் பண்ணுங்கள், இந்த ரெண்டு லைனையும் கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஸ்பேனர் சைஸ் 13 தெரியும், இந்த பக்கம் 13 கிளிக் பண்ணுங்கள், வந்துடுச்சு. நம்ம லைன் கொஞ்சம் இங்கே கொடுத்ததால அந்தமாரி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு லைன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி ஒரு லைன் பேரலலாக வந்துங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரிம் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி வெளியிலேருந்து உள்ளே கட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த பக்கமும் ஸ்பேனர் ரெடி. இப்போ நாம் இந்த சைடில் இருக்க கர்வ் போர்ஷன் தான் பண்ண போகிறோம், ஃபில்லட் போர்ஷன். ஜஸ்ட்டு ரெண்டு லைன் வரைங்க, லைன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, ரெண்டு லைன் வரைஞ்சிங்க. பேரலலாக இருக்கிறமே பார்த்துங்க, இல்லை கன்ஸ்டெயின் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் சிமெண்ட்ரி ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இப்போ சிமெண்ட்ரி ஆகிடுச்சு. டைமென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ரெண்டு லைனுக்கும் சென்டர் 11. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லைனையுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்க பார்த்துங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆர்க் வரைய போகிறோம். கிரியேட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஆர்க் செக்ஷனில் 3-point ஆர்க் இல்லைனா டேஞ்சன்ட் ஆர்க், எந்த ஆர்க் வேணால் கிளிக் பண்ணலாம். 3-point ஆர்க் கிளிக் பண்ணுறேன். இந்த லைனோட ஒரு பாயிண்ட்டையும் சர்க்கிள் எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரைய பண்ணிங்க. அதே மாதிரி தான் கீழேயும் வந்தீங்க, அதே மாதிரி இங்கேயும். வரைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டேஞ்சென்ஷியலாக இருக்கணும், லைனுக்கும் சர்க்கிளுக்கும். டேஞ்சன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இந்த கர்வும் இதுவும் டேஞ்சென்ட்டாக இருக்கணும், இந்த கர்வும் சர்க்கிளும் டேஞ்சென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சர்க்கிளும் இதுவும் டேஞ்சென்ட்டாக இருக்கும். இங்கே லைன் ஆல்ரெடி நம்ம கர்வ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்பே டேஞ்சென்ட் ஆகிடுச்சு. இதுவும் இதுவும் டேஞ்சென்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி இதுவும் இதுவும் டேஞ்சென்ட்டாக இருக்கணும். நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்பேனரோட ஸ்பேஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு டைமென்ஷன் தான் கொடுக்கணும். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் 47 இந்த கர்வ் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி
லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 47 கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் 23 கொடுத்துருக்காங்க, இந்த சைடு 23. டைமென்ஷனை கான் கிளிக் பண்ணிங்க, இதுக்கு 47, இதுக்கு 23. பார்த்தீங்கன்னா இது இது ஈக்குவல்னு சொன்னால நீங்கள் திருப்பி டைமென்ஷன் கொடுக்குறாங்க கொடுக்குறோம், இல்லைனா நீங்கள் ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணுங்கள், இந்த ரெண்டு லைன் கிளிக் பண்ணுங்கள், ஈக்குவல் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சைடும் ஆர் கிளிக் பண்ணுங்கள், இந்த ஆர் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு பேசிக்கான ஸ்பேனர் ரெடி. இப்போ நம்ம நடுவில் இருக்க இந்த வெஜ் ஷேப் தான் கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது அதுக்கு பேர் ஸ்லாட். அதுக்கு தனியாக ஒரு கமாண்ட் இருக்குது ஃபியூஷன் 360ல, கிரியேட்டுக்கு போங்க, ஸ்லாட்னு இருக்கும், அதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர், இல்லைனா சென்டர் பாயிண்ட் ஸ்லாட், இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட் ஸ்லாட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். சென்டர் பாயிண்ட் ஸ்லாட் கிளிக் பண்ணுங்கள், ஆர்ஜின் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி இதுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளோ பெருசு வேணால் இழுத்துக்குங்க. ஏன்னா டைமென்ஷன் கொடுத்து அதை கன்சைஸ் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லாட்டோட சென்டரில் இருக்கிற ரெண்டு லைன் ரெண்டு லைனுக்குமே 6.5 mm. அப்போ கிளிக் பண்ணி 5 mm 5 mm கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டோட சென்டர் டு சென்டருக்கு வந்து 55 கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் இந்த சைடும் கிளிக் பண்ணி 55 கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லா கன்ஸ்ட்ரெயினும் முடிச்சாச்சு, டயக்ராம் வந்துடுச்சு. இப்போ நாம் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கிளிக் இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீழேயும் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி ஹோம் போர்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ நாம் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு கீபோர்ட் லெட்டர் இ, இல்லைனா கிரியேட்டில் எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வெஜ் போர்ஷன் சிமெட்ரிக்கலாக இருக்கும். இதான் அதோடய கிராஸ் செக்ஷன், இது 1.6. இந்த வெஜ்ஜுக்கு பக்கத்தில் இருக்க செக்ஷன் வந்து 3 mm, அதுவே ஸ்பேனர் நம்ம போல்ட் டைப் பண்ணுற செக்ஷன் பார்த்திங்கன்னா 5 mm கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லாட் செக்ஷன்லேருந்தே நம்ம மேலே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லாட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி நம்மளுக்கு 1.6 கொடுத்துருக்காங்க சென்டரில், 1.6 கொடுத்துங்க. ஆனால் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது சிமெட்ரிக்கலாக இருக்குது ரெண்டு பக்கமும், அதனால் டைரக்ஷன் செக்ஷனில் சிமெட்ரிக்கன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்டன்ஸ் ஒன் சைடுக்கு வந்து 1.6 மாதிரி காட்டும். நீங்கள் இதை ஹோல் லென்த்துன்னு மாற்றணும். இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் லென்த், ஹோல் லென்த்துக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்டன் ஆகிடும். ஆப்ரேஷன் நியூ பாடி கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு சென்டர் போர்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு. திருப்பி ஸ்கெட்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி அன்வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்ச் திருப்பி வியூ ஆகும். அகைன் எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லாட்டுக்கு பக்கத்தில் இருக்க சென்டர் போர்ஷன் கிளிக் பண்ணி இதுக்கு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 3 mm தெரியும், அப்போ 3 mm கொடுத்துங்க. இதுக்கும் அதேமாதிரி தான் சிமெட்ரிக்கலாக தான் வரணும். சிமெட்ரிக்கல் கிளிக் பண்ணி ஹோல் லென்த் கொடுத்துங்க. ஆப்ரேஷன் இந்த இடத்துல ஜாயின்னு கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்பேனர் ஃபுல்லாக ஜாயின்ட் ஆகும். ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் அகைன் எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு லெஃப்டில் இருக்க ரெண்டு ஸ்பேனர் செக்ஷன் மட்டும்தான், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 mm கொடுத்துருக்காங்க, அப்போ 5 mm. பட் ஆனால் ஒன் சைடு மட்டும் 5 mm இல்லை, இதுவும் சிமெட்ரிக்கல். அகைன் ஹோல் லென்த்து கொடுங்க, ஆப்ரேஷன் ஜாயின் கொடுங்க, ஓகே கொடுங்க, ஸ்கெட்சை அன்வியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பேசிக்கான நம்ம ஸ்பேனர் ரெடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்பரிங் கொடுத்துருப்பாங்க 13, 17, அதாவது எந்த சைஸ் ஸ்பேனருக்கு இது யூஸ் ஆகும், ஸ்க்ரூ போல்டுக்கு யூஸ் ஆகும். இது ஏன் கொடுக்குறாங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் எல்லா சைஸு போல்டுக்குதான ஸ்பேனரை வந்து நீங்கள் மட்டும் எல்லா சைஸுக்கும் ரெடி பண்ணுறீங்க, ஆனால் எந்த சைஸுக்கு எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக பார்க்க முடியாது. அதுவே நீங்கள் இந்த நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா ஓ 13 சைஸ் ஸ்க்ரூ போல்டு அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக அன்ஸ்க்ரூ பண்ணலாம். அதனால தான் இங்கே நம்பரிங் கொடுக்க போகிறோம். நம்பரிங் கொடுக்கறதுக்கு யூசர்ச் ஐக்கான் கொடுத்துங்க, ஸ்லாட்டு கொடுங்க. இப்போ நம்ம இதில் வரைய போகிறோம். ஜஸ்ட்டு ஸ்கெட்சை ரொட்டேட் பண்ணிங்க. இப்போ நம்ம இங்கே நம்மளுக்கு தெரியும் இது 17, இது 13, மேலே 17 கொடுக்கணும். இதுக்கு டூல் இருக்குது ஃபியூஷன் 360ல, அதுக்கு பேர் வந்து டெக்ஸ்ட்டு. கிரியேட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்க, டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, ஏன் போட்டிருக்கும் டெக்ஸ்ட், அதை கிளிக் பண்ணி
உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாப்அப் விண்டோ வரும். இப்போ நம்ம இது உள்ள தான் வரணும். ஜஸ்ட் எம்ஆர் பெர்சோனா கிளிக் பண்ணீங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்கள். உங்களுக்கு சாம்பிள் டெக்ஸ்ட் இந்த மாதிரி காட்டும். நம்மளுக்கு இங்கே 17 வரணும். 17 கிளிக் பண்ணிட்டு, ஆனால் நம்ம சைஸுக்கு பெருசாக இருக்குது. சைஸில் போயிட்டு ஒரு 1 mm கொடுக்குறேன். ரொம்ப சின்னதாக வருது. 3.2 ஓகே, 3.2 ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே கொடுத்துங்க. அதே மாதிரி இப்போ 13 அதே மாதிரி தான் இது பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. 13 ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்தீங்களோ அது காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். 13 இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஆகணும். ஜஸ்ட்டு 180 டிகிரி கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஃபினிஷ் ஸ்கெச் கொடுத்து எக்ஸிட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஸ்கெட்ச் அன்வீல் பண்ணணும். டெக்ஸ்ட் டைகான் கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட்டு நம்பர் மேலே மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் இஷ்டமாக எவ்வளோ லென்த் வேணால் ஏற்றுக்கலாம். இது போதுமானது. ஆப்ரேஷன் ஜாயின் கொடுங்க. டிஸ்டன்ஸ் உங்கள் இஷ்டம்தான். ஓகே கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பேனர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணணும், டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லலாம். இல்லை நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அங்கேயும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லை என் மெயில் ஐடி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், மெயில் பண்ணுங்கள். உங்கள் மெயிலுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது எந்த மாதிரி வீடியோ கேட் ரிலேட்டடாக எந்த வீடியோ பண்ணணுனாலும் நான் பண்ணுறேன். அதில் அதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.